ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி தமிழ் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தண்டி அலங்காரம் பொருள் அணி ஏற்கனவே ஓமை அணியின் வகைகளில் பத்து வகைகள் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கு பகுதி ஒன்பதில் பதினோராவது வகையான ஐய ஓமை பனிரெண்டு தெரிதரு தேற்ற ஓமை பதிமூன்று இன்சொல் ஓமை இந்த மூன்று ஓமைகளுக்கான விளக்கங்களை தான் பாடலுடன் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் சிவன் அடியவள் தமிழமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதினொன்று ஐய உவமை ஐயம் அப்படின்னாலே நம்மளுக்கு தடுமாற்றம் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஆக ஐயம் என்றால் தடுமாற்ற உணர்வுக்கு தான் ஐயம்னு ஆக ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கும் அதற்கு காட்டப்படும் உவமையையும் உறுதியாக சொல்லாம இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயப்பாடு தோன்றக்கூடிய வகையில் சொல்லக்கூடியதுதான் உவமை ஐய ஓமை ஆகும் பொருளையும் அதற்கு காட்டப்படும் உவமையையும் உறுதியாக கூறாமல் அதுவோ இதுவோ என ஐயப்பாடு தோன்ற உரைப்பது ஐய உவமை ஆகும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உவமேயம் என்பது உவமிக்கப்படும் பொருள் அதாவது ஒரு பெண்ணினுடைய முகம் அப்படிங்கிறது தான் ஓமிக்கப்படும் பொருள் அதற்கு காட்டப்படக்கூடிய உவமை வந்து தாமரை என்பது இப்போ இதில் வந்து இது தாமரையாக இருக்குமோ இல்லை அந்த பெண்ணினுடைய முகமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஐயப்பாடு ஏற்படும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்காமல் ஒரு ஐயப்பாடோடையே இருக்கக்கூடிய வகையில் முடிப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐய ஓமை இது பாடலில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தாது அளவி வண்டு தடுமாறும் தாமரைக்குள் மாதர் விழி உளவு வான்முகம் யாது என்று இருபால் கவர் இடை ஊசல் ஆடி ஒருபால் படாது என் உளம் அதாவது தாது அப்படின்னா மகரந்த துகள் இதை தான் தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அளவி என்றால் கலந்து அக தாது மகரந்த துகள் கலந்து வண்டு தடுமாறும்னா வண்டு வந்து அந்த மகரந்தத்தை உண்டுட்டு தடுமாறும் இல்லையா தள்ளாடும் இல்லையா அப்படி தள்ளாடுகின்ற தாமரை கொள் இந்த கொள் என்பது என்னன்னா ஐய சொல் ஐய சொல் தான் கொள் என்பது ஆக தாமரையோ தாது அளவி வண்டு தடுமாறும் தாமரை கொள் தாது மகரந்த துகளை கலந்து மகரந்த துகளை அருந்தி அது கலந்திருக்கக்கூடிய வண்டு தள்ளாடுகின்ற தாமரையோ அல்லது மாதர் விழி உளவு கொள் மாதர் என்றால் பெண் இல்லையா ஆக பெண்ணினுடைய விழி உழவுகின்ற அங்கே என்ன உழவுது வண்டு வந்து உழவி கொண்டிருக்கிறது தாமரையில் இங்கே என்ன உழவுது கண்கள் வந்து பெண்ணுக்கு வந்து கண்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் உழவும் இல்லையா ஆக அந்த விழி உழவுகின்ற வான்முகம் வான்முகம்னா இதுக்கு என்ன பொருள்னா இல் இந்த லகரம் ஆக வாழ் என்பது ஒளி என்பது பொருள் ஒளி பொருந்திய முகமோ மாதருடைய விழி உழவுகின்ற ஒளிபொருந்திய முகமோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யாது என்று இவற்றில் எது என்று அதாவது தாமரையா அல்லது பெண்ணினுடைய முகம் ஒளிபொருந்திய முகமா யாது என்று இருபால் கவருற்று இடை ஊசல் ஆடி இருபால் என்றால் இரண்டு பக்கமும் தாமரையா இல்ல முகமா என்று இருபாலும் கவருற்று இரண்டின் கண்ணும் கவர் என்றால் கிளை என்பது பொருள் அதாவது ஒன்றிலிருந்து பிரியும் கூடிய கிளை அதுதான் வந்து கவர்னு சொல்லுவாங்க அப்போ கவர் உற்று என்றால் அந்த கிளையை உற்று எடை ஊசல் ஆடி அப்போ கிளையில் வந்து நம்ம ஊசல் என்று நம்ம ஊஞ்சல் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா ஆக அந்த ஊஞ்சல் எப்படி இருக்கும் முன்னாடி போகும் பின்னாடி வரும் அது அது எப்படி ஊசல் ஆடுதோ அது போல் இது தாமரையோ இல்லை முகமா என்று கவர் உற்று கிளையை பொருந்தி இருக்கக்கூடிய அந்த ஊசல் எப்படி ஆடுகின்றதோ அதுபோல ஆடுகின்றது என்ன ஆடுகின்றது ஒருபால் படாது இந்த இரண்டின் பாலும் இது தாமரை என்றும் படாமல் இது முகமா என்றும் படாமல் ஒருபால் படாது இதுதான் என்று துணிந்து சொல்லக்கூடிய நிலையில் இல்லாதவாறு என்னுடைய உள்ளம் அத தான் உளம்னு கொடுத்துறாங்க என்னுடைய உள்ளமானது தடுமாறுகின்றது என்று பொருள்படக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஆக தாது அளவி வண்டு தடுமாறும் தாமரை கொள் இது வந்து தாமரை மலரா அல்லது மாதர் விழி உழவுகின்ற வான்முகம் கொள் என்றால் மாதர் விழி உழவு வான்முகம் கொள் என்றால் மாதருடைய விழி உள் விழிகள் கண்கள் உழவுகின்ற ஒளிபொருந்திய முகமோ யாது என்று இருபால் கவருற்று கவருற்றி இடைவூசலாடி ஒருபால் படாது என் உள்ளம் என்பது கடைசி வரைக்கும் தெரியாமல் இதுவோ அதுவோ என்று தடுமாற்றம் கொள்ளுமாறு இந்த பாடல் இது ஐய ஓமை ஆகும் அடுத்து பார்க்க போகிறது பனிரெண்டாவது அணியின் வகையில பனிரெண்டாவது தெரிதரு தேற்ற ஓமை தெரிதரு தேற்றம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆராய்ந்து தெளிதல் இதான் வந்து தெரிதரு தேற்றம் என்று சொல்லக்கூடியது ஓமையை கூறி பின் நிலையில் இருந்து மாறி சிற சில காரணங்களை கொண்டு இதுவே என துணிந்து தெளிவது எதுவோ அதுதான் தெரிதரு தேற்ற உவமை ஆக என்ன சொல்றாங்க உவமைன்னா என்னது ஓமிக்கப்படும் பொருளுக்கு காட்டப்படுகின்ற இன்னொரு பொருளை ஓமையாக காட்டுவோம் இல்லையா அந்த ஓமையை கூறி ஐயுற்ற நிலையிலிருந்து மாறி சில காரணங்களை கொண்டு இதுதான் அப்படிங்கிற மாதிரி தெளியக்கூடியது கூடியது எதுவோ அதுதான் தெரியுது அது பாடலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியும் தாமரை நான் மலரும் நான் என்றால் நாள் என்பது பொருள் நாள்னா தினம் தினந்தோறும் மலரக்கூடியது தினந்தோறும் எப்ப மலரும் தாமரை அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் கா உதிக்கக்கூடிய அந்த காலை நேரத்தில் தான் தாமரையானது நாள்தோறும் மலரக்கூடியதாக இருக்கும் இல்லையா தாமரை நான் நான் மலரும் என்றால் நாள் மலரும் ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதிக்கும் வேளையில் மலரும் என்பது பொருள் தன்மதியால் வீறு அழியும் தன்மை என்றால் குளிர்ச்சி ஆக தன்மை குளிர்ச்சி பொருந்திய மதி என்றால் சந்திரன் ஆக குளிர்ச்சி பொருந்திய சந்திரன் மாலை நேரத்தில் வரும்பொழுது வீறு அழியும் அந்த தாமரை மலருக்குரிய அழகு வந்து குவிந்து அதனுடைய அழகு வந்து கெடும் இல்லையா அதை தான் வீறு அழியும் என்று கொடுத்துருக்காங்க காமர் மதியும் கரைவிரவும் காமர் என்றால் அழகு என்பது பொருள் மதி என்றால் சந்திரன் காமர் மதியும் விரவும் ஆக அழகு பொருந்திய அந்த சந்திரனும் கூட கரை பொருந்தியதாக இருக்கும் கரைன்னா களங்கம் பொருந்தியதாக ஏன்னா வளர்பிறையாகவும் இருக்கும் தேய்பிரையாகவும் அது வந்து அமாவாசை பௌர்ணமி எப்படி பௌர்ணமி அன்று பிரகாசமாக இருக்கும் அமாவாசை அன்று இரவாக அது ஒளி இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் களங்கம் கொண்டதாக இருக்கும் இல்லையா அதுதான் கரைவிரவும் ஆம் இதனால் பொன்னை மயக்கும் புனை சுணங்கினார் முகமே எண்ணெய் மயக்கும் இது ஆக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா முதல்ல நம்ம பெரும்பாலும் அந்த முகத்துக்கு பெண்ணினுடைய முகத்துக்கு தாமரையவும் நம்ம வந்து எடுத்துக்காட்டாக ஓமையாக காட்டுவோம் அதே போல் மதி சந்திரனையும் ஒளிபொருந்தியதாக இருக்கக்கூடியதால் சந்திரனையும் வந்து நம்ம எடுத்துக்காட்டாக காட்டுவோம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாமரை மலரையும் சொல்லியிருக்கிறாங்க மதியாகிய சொல்லியிருக்கிறாங்க ஒப்பிட்டு காட்டினதோடு மட்டும் இல்லாம தாமரையா இல்ல மதியா என்று ஒரு ஐயம் ஏற்படக்கூடிய வகையில சில காரணங்களை கொண்டு இது தாமரையும் அல்ல மதி அதாவது சந்திரனும் அல்ல இது பெண்ணினுடைய முகம்தான் என்று தெளியக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு ஆம் எதனால் ஏன் ஆம் சொல்லியிருக்காங்கன்னா தாமரை வந்து காலையில் சூரியன் வரும்போது மறையும் ஆனால் இந்த பெண்ணுக்கு எப்போதுமே எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் வந்து மலர்ச்சியாக இருக்கிறது அதை தான் குறிப்பாக உணர்த்தியிருக்காங்க தன்மதியால் வீர அழியும் அக தன்மதியால்னால் குளிர்ந்த சந்திரன் வரக்கூடிய சமயத்தில் அந்த தாமரை மலரானது சுருங்கி விடும் இல்லையா அந்த அழகு வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அது அழகு கெட்டு போயிடும் ஆனால் இந்த பெண்ணுக்கு வந்து அந்த அழகு வந்து கெடாமல் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது காமர் மதியும் அக அது தாமரையும் அல்ல அப்படிங்கிற மாதிரி தெளிஞ்சுடுறாங்க அடுத்து காமர் மதியும் கரைவிரவும் காமர்மதின்னு எனது அழகு பொருந்திய அந்த சந்திரனும் கூட கலங்கம் பொருந்தியதாக இருக்கக்கூடியதாக இருக்குது கலங்கம் கலந்திருக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் இந்த பெண்ணுக்கு கலங்கமின்றி இவளுடைய முகமானது இருக்குது ஆம் இதனால் ஆக இப்போ சொல்லப்பட்ட இந்த மூன்று காரணங்களாலும் பொன்னை மயக்கும் அது எப்படி தெளிகிறாங்கன்றதை பாருங்கள் பொன்னை மயக்கும்னா பொன்னாக இவளுடைய அந்த மேனியில் இருக்கக்கூடிய அந்த பசலைன்னு சொல்லுவோம் இல்லையா முக்கியமாக தேமல் தேமல் இல்லை பசலை எப்படி வேணாலும் சொல்லலாம் சுனங்கு அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா தேமல் இல்லைன்னா பசலை அந்த காதல் நோயால் வரக்கூடிய அந்த பசலை இருக்கும் இல்லையா அது எப்படி இருக்குன்னா பொண்ணை மயக்கக்கூடிய வகையில் அழகு பொருந்தியதாக சுணங்கினார் முகமே புனை சுனங்கி புனை என்றால் அழகு என்பது பொருள் சுணங்கினார் என்றால் அந்த பசலையை உடையாருடைய முகமே பசலையுடைய அந்த பெண்ணினுடைய முகமே பசலை என்று சொல்வதை கூட நம்ம இப்போ அந்த தேமல் என்று சொல்லலாம் பொன்னை மயக்கும் ஆக பொன்னின் அழகினை மயக்கக்கூடிய வகை வகையில் கூடிய அழகு பொருந்திய அந்த தேமலை உடையாராகிய பெண்ணினுடைய முகமே என்னை மயக்கும் இது என்று கடைசியா அவங்க தெளிகிறாங்களாம் அந்த தலைவன் வந்து தெளிகிறாரு இதை வந்து தாமரைன்னா காலையில் மலரும் மாலை நேரத்தில் விடும் இது இந்த தன்மை அந்த பெண்ணுக்கிட்ட இல்லை ஏன்னா எப்போதுமே முகமலர்ச்சியாக இருக்கா அவரோட அழகு எப்போதுமே கெடாமலே இருக்குது காமர்மதியும் கரைவிரையும் அழகு பொருந்திய சந்திரன் கூட கலங்க முடியாததாக இருக்கும் ஆனால் இந்த பெண்ணுக்கு எந்தவித கலங்கமும் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால ஆம் இதனால் இத்தகைய காரணத்தினால பொண்ணை மயக்கும் பொண்ணையே மயக்கக்கூடிய வகையில் பொண்ணுக்கு பொண்ணை விட அதிக பொன் போன்ற அழகு பொருந்தி இருக்கக்கூடிய புனை என்றால் அழகு அழகு பொருந்தி இருக்கக்கூடிய பசலை உடையார் தேமல் உடையார் என்று நம்ம எடுத்துக்கணும் சுணங்கினார் என்றால் தேமல் உடையாராகிய முகமே அந்த பெண்ணினுடைய முகமே என்னை மயக்கும் இது என்னை மயக்கியது அந்த பெண்ணினுடைய முகம்தான் என கடைசியில் தெளியக்கூடிய வகையில் ஆக தாமரை மதியம் மதியம் என்றால் நிலவு இந்த ரெண்டும் இல்லை அந்த முகம்தான் என்னை மயக்கியது என்று தெளிவு கொள்ளக்கூடிய வகையில் வருவதனால இது தெரிதறு தேற்ற ஆகும் அடுத்ததாக இன்சொல் உவமை பதிமூன்று இன்சொல் உவமை இன்சொல் உவமை அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளுக்கு அதனேனும் சிறந்த ஒன்றை உவமையாக்கி காட்டி பின் உவமையின் சிறப்பு பொருளுக்கு ஒப்பாகுமேயன்றி உயர்வாகாது என சமப்படுத்தி கூறுவது உவமை ஆகும் ஒன்றும் இல்லை ஒரு பொருள் ஒரு பொருள்னா ஒரு பெண்ணினுடைய முகம் அதுதான் நம்ம எடுத்து இதுலேயும் அப்படிதான் சொல்ல போகிறாங்க பெண்ணினுடைய முகம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நிலவுக்கு ஒப்பா சொல்றாங்க அப்படின்னா அது எப்படி சொல்றாங்க ஒப்பா சொல்லிட்டு அதாவது அந்த பெண்ணினுடைய முகத்தை விட உயர்ந்த ஒரு பொருளை ஓமையாக காட்டி பின் அதுக்கு வந்து அந்த பெண்ணினுடைய முகத்துக்கு ஒப்பாகுமே என்று அது உயர்வாகாது என்று அந்த ஓமையத்திற்கு சிறப்பு பொருந்தும்படி அமைத்து கூறுவதனால இது இன்சொல் இன்சொல் ஓமையாகும் என்ன அப்படிங்கிறது பாடல் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் மான்விழி தாங்கும் மடக்கொடியே மான்விழி ஏன் மான் விழியோட பெண்ணினுடைய கண்களை வந்து மான் விழிக்கு ஏன் ஒப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா மானுடைய விழி வந்து விசால பார்வையுடையதாக இருக்கக்கூடிய மிருகங்கள்லேயே விசாலமான பார்வையை கொண்டதாக இருப்பது மானுக்குரிய விழிகளை தான் சொல்லுவாங்க ஆனால் அது மருளும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும் அத்தகைய தன்மை பெண்ணுக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மானுக்குரிய அந்த விழிகள் மான் போன்ற விழிகள் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு சொல்லுவாங்க மான்விழி தாங்கும் மடக்கொடியே நின் வதனம் நின் வதனம் என்றால் உன்னுடைய முகம் என்று அர்த்தம் ஆக அந்த முகத்தில் இருக்கக்கூடிய விழி எப்படிப்பட்டதாக இருக்குது மான்விழி தாங்கி இருக்கக்கூடிய பெண்ணே மட என்றால் பெண்ணே என்று பொருள் மான்விழி தாங்கும் பெண்ணே நின் வதனம் கொடியே என்றால் பெண்ணே நின் வதனம் உன்னுடைய முகம் ஆனது எப்படி இருக்குங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள் மான் முழுதும் தாங்கி வருமதியம் ஆனாலும் மான் முழுதும் என்றால் மான் முழுவதுமே தாங்கி இருக்கு தாங்கி வரக்கூடிய மதியம் என்றால் நிலவு என்பது பொருள் இங்கே நிலவு என்றால் சந்திரன் ஆக சந்திரன் வந்து மான் முழுவதையுமே தாங்கி இருக்கக்கூடியவர் இது எந்த பொருளில் கையாண்டிருக்காங்கங்கிறத விட எனக்கு தெரிந்த வகையில் நான் சொல்கிறேன் ஜோதிடத்தில் வந்து பார்த்தோம்னா சந்திரனுக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியது மான் மான் என்பதற்கு இன்னொரு பொருளும் உண்டு மகர ராசின்னு சொல்லலாம் இல்லை மகீன் அதாவது சுறாமீன் இது எல்லாமே வந்து எதுக்கு இந்த கடல் அப்படின்னாலும் கடலில் வாழக்கூடிய ஒரு விலங்கு வகையை வந்து மான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆக இது எப்படின்னா சந்திரனுக்கு ஆதிக்கத்தில் வரக்கூடியது மான் என்கின்ற ஒரு விலங்காக எடுத்துக்கொண்டாலும் சரி அது சுறா மீனாக எடுத்துக்கொண்டாலும் மகர ராசியாக இருந்தாலும் அது எல்லாமே சந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடியதாக தான் இருக்கும் எனக்கு தெரிந்த வகையில் நினைவு உங்களுக்கு நெல்வதாக இதை எடுத்துக்கொள்ளவும் மான் முழுதும் தாங்கி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மான் என்கின்ற சந்திரனின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய அந்த மான் முழுவதையுமே தாங்கி வரக்கூடிய சந்திரன் ஆனாலும் மதியம் என்றால் சந்திரன் என்பது பொருள் தாங்கி வரும் முழுவதையும் தாங்கக்கூடிய பெருமை உடைய சந்திரன் ஆனாலும் முற்றிழை நல்லாய் முற்றிழை நல்லாய் என்றால் முற்றிழை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா வேலைப்பாடு திருந்திய அணிகலன்களை அணிந்தவள முற்றிழை என்று சொல்லுவாங்க நல்லாய் என்றால் நல்ல குணமுடையவளே அல்லது நன்மை பயப்பவளே என்று சொல்லலாம் ஆக நல்ல நிறைந்த அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய நன்மை பயப்பவளே அதான் முற்றிழை நல்லாய் முகம் ஒப்பது அன்றியே அதாவது மு உன்னுடைய முகத்தை ஒத்து இருப்பது அன்றியே வேறு ஒரு அதாவது மற்ற உயர்ச்சி உண்டோ மதிக்கு வேறு ஏதேனும் உயர்ந்தது இருக்கக்கூடியதாக இருக்கா இந்த மதிக்கு சந்திரனுக்கு ஆக உன்னுடைய முகத்தை ஒத்து இருக்கிறதை அன்றி வேறு உயர்வு சந்திரனுக்கு இல்லை என்று பொருள்படக்கூடிய வகையில் ஒரு இன்சொல் பொருந்தி அமையக்கூடிய வகையில் ஓமையத்திற்கு பொருத்தி கூறுவதனால் இது இன்சொல் அணி ஆகும் ஆக மான்விழி தாங்கும் மடக்கொடியே மானின் விழி மான் போன்ற விழிகளை தாங்கி இருக்கக்கூடிய பெண்ணே நின் வதனம் நின் முகமானது மான் முழுதும் தாங்கி வரும் வரும் தாங்கி வரும் மதியம் ஆனாலும் அந்த மானினையே முழுவதுமாக தாங்கி வரக்கூடிய சந்திரனே ஆனாலும் முற்றிழை நல்லாய் அதாவது பெண் வந்து மான் போன்ற விழிகளை மட்டும்தான் தாங்கியிருக்கா ஆனா அந்த மான் முழுவதையுமே அந்த சந்திரன் தாங்கி இருக்கக்கூடியதாக இருந்தாலும் ஆக அந்த பெண்ணினுடைய மான் போன்ற விழிகளை உடைய அந்த முகமானது அதைவிட ஒருபடி மேலாக இருக்கக்கூடிய மானையே முழுவதுமாக தாங்கி இருக்கக்கூடிய சந்திரனே ஆனாலும் கூட அணிகலன்களை நிறைந்த அணிகலன்களை உடைய நல் நன்மை பயப்பவளே உன்னுடைய முகத்தோடு அது ஒத்து இருக்குமே தவிர உன்னை விட அந்த முகத்தை விட உயர்ந்ததாக அது சொல்லப்படுவது கிடையாது சந்திரனானது என்று இனிமைப்படுத்தி கூறுவதனால இது இன்சொல் ஓமை அணி ஆகும் ஒரு பொருளுக்கு அதனினும் சிறந்த ஒன்றை ஓமையாக காட்டி ஏன்னா அந்த பெண்ணுக்கு மான் போன்ற விழிகளை மட்டும் உடையவள் என்று சொல்லியிருக்காங்க அதனினும் உயர்ந்ததுன்னு எப்படி சொல்கிறாங்க சிறந்த ஒன்றை ஒவ்வையாக்கினா அந்த மான் முழுவதையுமே தாங்கி நிற்பது தான் சந்திரன் என்ற பெருமை உடையதாக இருந்தாலும் கூட பின் உவமையின் சிறப்பு அந்த மான் முழுவதும் தாங்கி இருக்கக்கூடிய சந்திரனினுடைய சிறப்பு பொருளுக்கு ஒப்பாகமே என்று அந்த சந்திரனானது பெண்ணினுடைய முகத்திற்கு ஒப்பாகுமே அன்றி உயர்வாகாது அந்த முகத்தை விட உயர்வாக சொல்ல முடியாது என்று ரெண்டுத்தையும் சமப்படுத்தி சொல்கிறாங்க பொறுத்தவள்காக ரெண்டுத்தையும் சமப்படுத்தி சொல்கிறதுனால இது இன்சொல் அணி ஆகும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன்